பீடு இந்த கிறிஸ்டல் வச்சு எப்படி நெக்லஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒயரில் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீட் போட்டுக்கிறேன். இந்த 4 பீடையும் டைட்டாக நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு ஃபஸ்ட்டு 1 பீட் உள்ள ஊசி விட்டு 1 பீட் போடணும். நெக்ஸ்ட் பீட் உள்ள விட்டு திரும்ப 1 பீட் போடணும். 4 பீட்லேயும் கார்னரில் 1 பீட் வரா மாதிரி போடணும். இப்போ 4 பீடும் போட்டுட்டேன் நான். இந்த மாதிரி ஷேப்பில் வரும். திரும்ப 4 பீட் போடணும். ஃபஸ்ட்டு அந்த 1 பீட் உள்ள ஊசியை விட்டு நல்லா டைட்டாக ரவுண்ட் பண்ணி அப்படியே திருப்பிக்கணும். திரும்ப 4 பீடு இடையில 1 பீடு வைக்கணும். இந்த மாதிரி 1 பீடு விட்டு ஃபஸ்ட்டு வந்த அதே பீடு உள்ளேயே ஊசியை விட்டு திரும்ப 1 ரவுண்டு ஊசியில் போகணும் வயரில். இந்த கார்னருக்கு வந்து லாஸ்ட் இந்த கார்னரில் வந்து திரும்ப 4 பீட் போடணும். இந்த 1 பீட் உள்ள ஊசியை விட்டு இடையில 1 பீட் போடணும். இதே மாதிரி சுற்றி 3 பக்கமும் 1 பீட் போடணும். சென்டரில் உள்ள பீடுக்கு வந்து ஊசியை கீழே விடணும். கீழே விட்டுட்டு கீழே இருக்கிற 1 பீடுக்கு ஊசியை எடுத்துகிட்டு வரணும். கீழே உள்ள 1 பீடுக்கு வந்துட்டு த்ரீ பீட் போட்டு 1 கிறிஸ்டல் போடணும். திரும்ப 3 பீட் போடணும்.
இந்த தொடங் போட்ட ஊசி போட்ட அந்த இடத்துலையே ரவுண்டாக வர மாதிரி மடித்து குத்தணும். திரும்ப இந்த த்ரீ பீடு உள்ளே விட்டு இந்த கிறிஸ்டல் ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு பீட் போடணும். ஒரு சிக்ஸ் பீடு இல்லை செவன் பீடு சரியாக இருக்கும். செவன் பீடு சரியாக இருக்கும். நான் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு த்ரீ பீடு பக்கத்தில் இருக்கிறதுல ஊசியை விடணும். அப்படியே ரவுண்ட் ஆகும். இதில் சென்டரில் வந்துட்டு சென்டராக உள்ள பீடுக்கு போகணும். திரும்ப ஃபோர் பீட் போடணும். ஃபோர் பீட் போட்டு ரவுண்ட் பண்ணணும். இடையில் ஊசியை விட்டு சென்டராக ஒரு பீட் வர மாதிரி கோத்துட்டு பக்கத்தில் உள்ள ஒன் பீட் உள்ளே போகணும். திரும்ப ஒன் பீட் போட்டு பக்கத்தில் உள்ள ஒன் பீட் உள்ள ஊசியை விட்டு திரும்ப ஒன் பீட் போடணும். இதையே அப்படியே ரவுண்ட் பண்ணி இப்போ நான் ரெண்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று சென்டராக வந்துட்டு இப்போ மூணு வந்தாச்சு. நடுவில் ரெண்டு பூ இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். த்ரீ பீட் போட்டுட்டு ஒன் கிறிஸ்டல் போட்டு த்ரீ பீட் போடணும். இதை முன்பக்கமாக ஊசியை விட்டு இந்த மாதிரி ஷேப் வரணும். திரும்ப த்ரீ பீடு உள்ள ஊசியை விட்டு இப்போ இந்த கிறிஸ்டலை ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிக்ஸ் பீட் போடணும். சிக்ஸ் பீட் போட்டு பக்கத்தில் உள்ள அந்த த்ரீ பீடு உள்ள ஊசியை விடணும். ஊசியை விட்டுட்டு அப்படியே சுற்றி ஊசியை டைட்டாக எடுத்துகிட்டு வரணும். சென்டரில் உள்ள ஒன் பீடுக்கு ஊசியை எடுத்துகிட்டு வரணும். சென்டராக வந்துட்டேன். இதே மாதிரி ஃபோர் பீடு சென்டரில் டூ பீடு விட்டுட்டு கிறிஸ்டல் வைக்கணும்.
4 பீட் போட்டுட்டு இடையில ஊசியை விட்டு ஒரு பீட் வைக்கணும். 1 பீடு திரும்ப இடையில 1 பீட் வச்சு கீழ் பக்கமும் 1 பீட் வரணும். இதை திரும்ப இந்த ஊசியை ரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வரணும். சென்டராக வந்து திரும்பவும் அதே மாதிரியே செய்யணும். எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் ப்ளூ கலர் வர மாதிரி, இதில் க்ரீன் கலர். இந்த பீடு டிசைன் பிடிச்சிருந்தா, இந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். குட்டீஸ்க்கு அழகாக இருக்கும், நம்மளே செஞ்சுக்கலாம்.